ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் ஃபைவ் பெஸ்ட்டு 5G மொபைல்ஸ் அண்டர் 10,000. ஆமாங்க, 10,000 குறைய உள்ள 5 சிறந்த மொபைலை பற்றி பார்க்கலாங்க. சிறந்த மொபைல் அப்படின்னாவே நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதே போல் ப்ராசஸும் நல்லா ஹெவியாக இருக்கணும், அதே போல் டிஸ்பிளே நல்லா இருக்கணும், கேமரா குவாலிட்டியும் வெறித்தனமாக இருக்கணும். இந்த எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ், அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைல் மாதிரி இருந்தால் தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். அது மாதிரி ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. 10,000 சிறந்த மொபைல் இந்த 5 மொபைல் தாங்க. இதை விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000, 10,000, 15,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க. எதாவது டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி இருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரைக்கும் நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் Moto G32. இந்த மொபைல் தாங்க. இது ஒரு 4G மொபைல். என்னடா 5G மொபைல்னு சொன்னீங்க, இப்போ 4G சொல்கிறீங்களா? 5G மொபைல் நிறைய இருக்குங்க, 4 மொபைல். இந்த ஒன்று மட்டும் 4G மொபைல். 4G மொபைலில் இந்த ரேட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல் இந்த மொபைல் தாங்க. இந்த மொபைல் யாருக்காகனா, 4G மொபைலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா இந்த மொபைல் தாங்க. 6.5 inch, 9 ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க, அதாவது IPS HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 HP ரேட்டர் வரப்போகுது இந்த மொபைல். பார்த்தாக்கு டியூல் ஸ்பீக்கர், அதாவது டால்பி ஆட்டோமேஸோட டியூல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்குங்க. அடுத்தது இந்த மொபைலோட பேட்ரி, அதாவது 5000 mAh பேட்ரியும் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்குது, அதாவது 5000 mAh பேட்ரியும் இருக்குது. அதே போல் கேமரா 50 MP வந்து ப்ரைமரியாக கொடுக்குறாங்க, 8 MP அல்ட்ரா வைடாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 MP கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது இந்த மொபைலில். கேமராவும் இருக்குது, ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 685 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ப்ராசஸ் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த 15,000 கூட இந்த ப்ராசஸ் அதிகமாக ஒரு மொபைல் வரதில்லை. இந்த மொபைல் அந்த ப்ராசஸும் இருக்குது. ஒரு 8,000 இந்த மொபைல் வரதான்னு கேட்டால் என்ன கேட்டால் ஒர்த்து. ஆனால் ஒரு டிராபேக், இது ஒரு 5G மொபைல் கிடையாது, 4G மொபைல். எனக்கு 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் 8,000 அப்படின்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் மொபைல் சொல்லாங்க. இது வந்து அமேசானில் ஒரு 9,000 இந்த மொபைல் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 9,000 கிடைக்குதுங்க. ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் எல்லாமே இருக்குது. ஒரு ஆனால் 4G மொபைல், உங்களுக்கு 4G ஓகேவாக இருந்தாலும் இந்த மொபைல் தாராளமாக எடுக்கலாங்க. அடுத்தா பார்க்க போகிற 5G மொபைல் என்னென்னா, Poco M6 Pro 5G. இந்த மொபைல் தாங்க. இது ஒரு 5G மொபைலுங்க, பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இது ஒரு 5G மொபைலுங்க. இதோட கேமரா வந்து 50 MP வந்து ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது 6.8 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 HP வரப்போகுதுங்க. இது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மொபைலோட ப்ராசஸ், Snapdragon 4 Gen 2 இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க, நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா வந்து, அதாவது பேக் கேமரா வந்து 50 MP கொடுக்குறாங்க, நல்ல ப்ரீமியமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 8 MP கொடுக்குறாங்க செல்ஃபி கேமராவை. பார்த்தீங்களா, இதோட பெட்டராகத்தே அந்த 4G மொபைல் இருக்குது. நான் எதற்காக சொன்னேன்னு தெரிஞ்சிருக்கு. இதை விட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அது 4G இருக்குது. அது ஒன்று இது வந்து கேமரா குவாலிட்டி அதே மாதிரி, செல்ஃபி கேமரா அது 16, இது 8 MP. இதே போல் தாங்க அந்த 5 மொபைலில், அது 4G பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன கேட்டால் 5G மொபைல் எடுங்க, அதை நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து 5000 mAh பேட்டரியும் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜும் இருக்குங்க இந்த மொபைலில். இது வந்து ஒரு 10,000, அதாவது ஆஃபரில் இது வந்து ஒரு 9,000 கிடைக்குது. ஆமாங்க, Poco M6 Pro வந்து 9,000 கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில். இது ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவேன். ஏன்னா 8,000 5G மொபைல் கிடைக்குன்னா போக்கோ நல்ல மொபைல் தாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் சாம்சங் கேலக்ஸி F14 அப்படின்னு சொல்லி ரெண்டு மொபைல் பார்க்க போகிறாங்க. ரெண்டுமே சாம்சங் பிராண்டு, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டும் 5G மொபைல் தாங்க. இதோட ரெண்டுமே சாம்சங் மொபைலுங்காடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, நேம் மட்டும் ஒரு எழுத்து மாறி இருக்குது. இதில் பெட்டர் என்னென்னா, 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 6.6 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 HP வரப்போகுது இந்த மொபைல். ஆமாங்க, இதோட ப்ராசஸ் வந்து சாம்சங் ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க, அதாவது சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸ், 1280 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இதோட கேமரா 50 MP ப்ரைமரி கேமராவும் 13 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி எப்போவுமே சாம்சங்கில் பெட்டராகவே இருக்குது, இதில் அதே மாதிரி தான் பெட்டராகவே இருக்குதுங்க. அடுத்து 6000 mAh பேட்டரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து 3 நாள் கூட சார்ஜ் நிற்கிங்க. அப்போ 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பருக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு நாள் சார்ஜ் போட்டால் 2 நாளுக்கு யூஸ் பண்ணுறாப்புல இருக்கிறதுக்கு இது பெட்டராகவே இருக்குங்க. இந்த மொபைல் 4GB ரேம் வேரியண்ட்டில் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கிற மொபைல் வந்து 9,000 கொடுக்குறாங்க. 9,000 10,000 ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ரெண்டுமே ஒரு 1,000 டிஃப்ரெண்ட் வருது. இது பார்த்தீங்களா, 10,000 ஒரு 5,000 டிஃப்ரெண்ட் வருது. மற்றபடி ஒரு பெட்டரான மொபைல் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டான மொபைல்,
கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல மொபைல் சாம்சங்கில் ஒரு மொபைல் வேணுங்கிற மாதிரி டெஃபினட்டாக அந்த மொபைல் எடுக்கலாங்க. ஒரு 10,000 ரெண்டும் 5G மொபைல் தாங்க. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நார்சோ 60X. இது ஒரு 5G மொபைலுங்க. இது வந்து ரியல்மியில் ஒரு மொபைல் வேணுங்கிறது டெஃபினட்டாக எடுக்கலாங்க, பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவாங்க. இப்போ டிஸ்பிளே பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாங்க. 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் வரப்போதுங்க. ரீஃப்ரெஷ் ரேட் பயங்கரமாக இருக்கிறனால டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்குங்க, பார்க்குற யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க, மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது இந்த மொபைலோட ப்ராசஸ் பற்றி பார்த்துலாங்க. மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6000 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லுங்கள். அந்த ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லுங்கள். இந்த செக்மெண்ட்டில் இது கொடுக்குறது பெஸ்ட்டுங்க. 50MP ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, 8MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆமாங்க, பின்னாடி 50, முன்னாடி வந்து 8MP கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பெட்டராகவே இருக்குங்க. அடுத்து 5000mAh பேட்டரியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இது ரியல்மி நார்சோ 60X. ஆமாங்க, இதில் வந்து கேமராவும் பெட்டராகவே இருக்குது, அதே போல் ப்ராசஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. இப்போ 4GB ரேம் வேரியண்ட்டில் 128 ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து 10,700 இருக்குங்க. என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவேன். ஒரு 700 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு, 10,000 அப்படின்னு சொன்னால் இந்த மொபைல் டெஃபினட்டாக எடுக்கலாங்க. இது வந்து அமேசான் ஆஃபர் அப்போ இந்த ஆஃபர் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சொல்லி ஆஃபர் இருக்குதுங்க. அந்த ஆஃபர் அப்போ இந்த ப்ரைஸில் இருக்குது. மேபி இந்த போக போக 13,000 கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஆஃபர் ஈவெண்ட்டில் எடுக்கணுன்னா இந்த ஆஃபர் ஈவெண்ட் மிஸ் பண்ணாதீங்க, தீபாவளிக்கு வருது. ப்ரைமரி கேமரா 64 கொடுக்குற போது இன்னும் பெட்டராகவே இருக்குதுங்க இந்த மொபைல். அடுத்த மொபைலை பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதுக்கு யார் கொடுக்க மாதிராதிங்க. லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற மொபைல் ரெட்மி 12 5G. இந்த மொபைல் தாங்க, இது ஒரு 5G மொபைலுங்க. ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு, ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படித்தான் லான்ச் ஆச்சுங்க. இதோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க, ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆமாங்க, பார்க்குறக்கு லுக் வைஸுமே நல்லாவே இருக்குது, ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இதோட ப்ராசஸும் முன்னே சொல்லிவிட்டேன், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டேங்க. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குதுங்க. அடுத்த மொபைலோட கேமரா 50MP ப்ரைமரி கேமராவும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2MP வந்து மேக்கரை கொடுக்குறாங்க, அது சொல்ல தேவையில்லை. 8MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி ப்ரீயராக இருந்தால் ஒரு 8MP ஒரு டீசெண்டாக தான் இருக்குது இந்த மொபைலில். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரி 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 18W ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க, பேட்டரி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்த இந்த மொபைலில் 4GB ரேம் வேரியண்ட்டில் 128 ஸ்டோரேஜோட இருக்கிற மொபைல் வந்து 10,300 கொடுக்குறாங்க. ஆமாங்க, 10,300 ஆஃபர் இவெண்ட் வந்திருக்கு. இன்னும் போக போக 12,000 கூட ஆகல. இந்த அமேசான் கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவலு, ஃப்ளிப்கார்ட் பில்லியன் டேஸ் இந்த ஆஃபர் இவெண்ட் ரெண்டும் வரும்போது இவ்வளோ ப்ரைஸ் இவெண்ட் ட்ராப் ஆகிருக்குங்க. 13,000 ரேஞ்சில் இருக்கிற மொபைலில் 10,000-8,000 கிடைக்கும்போது நீங்கள் இந்த ஆஃபர் இவெண்ட்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க. அதே போல் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் இவெண்ட் வரும்போதும் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற வீடியோவை. அடுத்தது நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ஸ்விட்ச்சில் நாங்கள் வீடியோ போடணும்னு சொல்லி. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பட்டு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.